ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் குக்கரில் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். பாதி ஹீட் ஆனவொடனே சோம்பு போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், நான் ஒரு ஆட்டுக்காலை வாங்கிட்டு வந்து நல்லா சுடுத்தண்ணியில் வெதுவெதுன்னு சுடுத்தண்ணியில் போடணும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கின்னெல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடும். அதை வந்து மேலே கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு ஒரு 10 தடவையாச்சு கழுவணும். அதுக்கப்புறம் அரிசி கழுவுற தண்ணியும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த சுட்ட வாசனை வராது, இல்லைன்னா ஸ்மெல் வரும் உங்களுக்கு. இப்போ இது ஒரு பக்கம் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ ஒரு பக்கம் ஆனியன் வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன மூடி, அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. மசாலா இதுலேயே நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ஏன்னா 1 ஸ்பூன் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், அதுக்காக தான். இதில் 3 தக்காளி சேர்த்து இப்போ நைஸாக அரைச்சிட்டு வரப்போகிறோம். இது வந்து குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கால் கால் பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பை சாப்பிட்ருவாங்க. இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து வெங்காயம் பாதி வதங்கினோன்னு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணால் கூட நீங்கள் ஆட்டுக்காலுக்கு சேர்த்து தான் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வாசனை தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண காலை சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. இந்த கேப்பில் நம்ம வந்து அந்த மசாலாலாம் தேங்காய் கூட போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு அந்த சின்ன வெங்காயத்திலேயே இந்த கால் 5 நிமிஷம் வதங்குச்சின்னா அந்த வாட்டின வாசனை உங்களுக்கு தெரியாது, நல்ல மணமாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஆட்டுக்கால் அந்த வாட்டுறாங்க பாருங்கள், அந்த ஸ்மெல் பிடிக்காமே சாப்பிடாமல் இருப்பாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த கால் உடஞ்சிட்டா, தசை அந்த நரம்பு ஜவ்வு இந்தமாரி இதுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்தா சீக்கிரமாக நம்மளுக்கு சேர்ந்துடும். இதை பாருங்கள், இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மசாலா ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு பாயா வைக்க தெரியாது, குழம்பு வைக்க தெரியாதுன்னு கேட்குறீங்க. அதனால் நான் உங்களுக்கு ஈஸியான முறையில் உங்களுக்கு இது போல் செஞ்சு காட்டுறேன். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு திட்டமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கசகசா வேற சேர்த்துருக்கோம், அதனால் திக்காக ஆகும் உங்களுக்கு.
உங்களுக்கு முந்திரி பிடிச்சா கூட சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி வேணான்னு விட்டுட்டேன், ஏன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முக்கால் உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரில் வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு உப்பு ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்கும். தண்ணி பாருங்கள், கால் எத்தனை விசில் வரணுன்ட்டு. இப்போ நம்ம கடையில் கேட்டாவே கரெக்டாக சொல்லிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் ஆடை பற்றி தெரியும். எல்லாம் அடை முத்தனை அடான்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டாவே ஈஸியாக 3 விசில் 4 விசில்னு சொல்லிடுவாங்க. இந்த ஆட்டுக்காலுக்கு 4 விசில் விட சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தக்காளி பழம் போட்டிருக்கனால நம்மளுக்கு புளிப்பு தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டால் லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு திட்டமாக இருக்குது. கரெக்டாக இந்த அளவுக்கு நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கொதி மலரட்டும் பாருங்கள், நல்லா மலர்ந்து வருது. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்தோன்னே பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 4 விசில் வந்துடுச்சு. விசில் அடங்கட்டும், ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா திக்காகவும் இருக்குது, நல்லா வெந்துருச்சு. எப்பயுமே நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேறு சட்டியில் மாற்றி எப்பயுமே கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன், அதில் 1 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது நல்லாயிருக்கும் மணம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் பாதி ஹீட் ஆனவுன்னா சோம்பு போட்டுக்கலாம். இப்போ பொரியுது பாருங்கள் சோம்பு. சோம்பு பொரிஞ்சவுன்னே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது ஒரு 5 பல் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா பொரியணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மணமாக இருக்கும். பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பாதி வதக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் இருக்கிறத குழம்பா அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். நம்ம வெறும் சோம்பு பிரிஞ்சி இலை மட்டும்தான் போட்டு தாளித்தோம் ஃபஸ்ட்டு, அதனால் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், வெந்துருச்சான்னு ஒரு ஃபோர்க் எடுத்து குத்தி பாருங்கள், உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சிடும் வெந்துருச்சான்னு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா ஜூஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா 1/2 கை கொத்தமல்லி போட்டு 1-5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு மூடி வச்சுருங்க.
இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம டிஃபனுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க, ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.